கொரோனா பெருந்தொற்று சவால்கள் ஏற்பட்ட போதிலும் பொருளாதாரத்தை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மிகவும் திறம்பட சமாளித்தது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மக்களவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் நேற்று பதிலளித்து பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் செய்யப்படாத பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தற்போதைய பிஜேபி அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். 44 பிரத்யேக திட்டங்கள் சாதனையாக நிகழ்த்தப்பட்டுள்ளன என்று கூறிய நிர்மலா சீதாராமன், 44 கோடியே 58 லட்சம் ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், 1 கோடியே 57 லட்சம் முதலீடுகள் கடந்த நிதியாண்டில் மட்டும் இதன் மூலம் பெறப்பட்டுள்ளது என்றும் பெருமையோடு குறிப்பிட்டார். நாடு முழுவதும் அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி ஒளிமிகு இந்தியாவை அரசு உருவாக்கியுள்ளது என்றார். சமூக நலத்திட்டங்களை கைவிட்டு விட்டதாக எதிர்க்கட்சிகள் பரப்புரை செய்வது தவறு என்று கூறிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், சமூக நலத்திட்டங்களை இந்த அரசு துளியும் குறைக்கவில்லை என்றும், அதற்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டு விட்டதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா சார், 3 crore houses have been sanctioned, of which more than 2 crore houses have already been completed in this country, and therefore Amrit Kaal, it will be from now for all these people leading towards India at 100. Every village in India has been electrified, and therefore talking of Andhkaal was their time, whereas now you have fantastic lit villages in every village, every house has got electricity. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை 1.1 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்தியதும் தங்கள் அரசுதான் என்று கூறிய அமைச்சர், இந்த திட்டத்திற்கான நிதி குறைப்பு எதுவும் செய்யப்படவில்லை என்றும், திட்டத்தை கைவிடும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் உறுதிபட தெரிவித்தார். 2022-23 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8 முதல் 8.5% இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார்.